ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணியை வந்து வடிச்சுட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் அதையும் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு 15-20 வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பல்லாரி வெங்காயமும் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசிப்பூ, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 சின்ன சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து நெய் கூட கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு இதுக்கு வந்து தயிர் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அப்புறம் மசாலா சாமான்கள் எல்லாமே போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி கலந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து பிரியாணியில் வந்து நல்ல அது என்ன சொல்கிறது டேஸ்டியாக நல்லாயிருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதாவது நான் இது லெமன் வந்து பெரிய லெமனாக இருக்கிறதுனால அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 2 அல்லது 3 சொட்டு தான் விட போகிறோம். ரொம்ப விட்டிங்கன்னா புளிச்சிரும், பிறகு நல்லா இருக்காது பிரியாணி. அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான்வெஜ் செய்யும்போது மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜில் உள்ள அந்த வாடெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயும் சேர்த்து இப்போ ஹீட் பண்ணியிருக்கோம். இது லைட்டாக சூடானோடனே நம்ம மசாலா ஜாமான்கள் எல்லாம் போட்டு பொரிய விட்டுருவோம். இது வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி எல்லாம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் இதை போட்டு பொரிய விட்டுருவோம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயமும் பல்லாரி வெங்காயமும் எடுத்து வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து 2 பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணி இப்போ வந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வந்து முருக வேக விடணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, புதினா கொத்தமல்லியாக ஆட் பண்ணிடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகளை ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு எடுத்து வச்சுக்கோ, உப்பு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பொடிகளோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு அடுத்தாப்புல நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி அதை வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன்
பிரியாணிக்கு வந்து தண்ணியெல்லாம் விடவே இல்லை. நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கி வதக்கி விட்டு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வேக வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துறோம். நான் இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே கப்புக்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 4 கப்பு விடணும். கூட ஒரு 1/2 கப்பு விட்டிங்கன்னா ஓப்பனில் வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். குக்கர் மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 கப்பே வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ஓப்பனில் வச்சு வேக வைக்கிறதுனால கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு வந்து எண்ணெய்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு தண்ணி. அதில் வந்து சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்று போல் கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அங்கங்கே அரிசி வந்து மொத்தமாக கிடைக்காது. இப்போ அரிசி வந்து ஒரு 1/4 அளவுக்கு வேகட்டும். அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 அளவுக்கு தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில் ஒரு 2 அல்லது 3 சொட்டு கம்மியாக ஒரு 2-3 சொட்டு மட்டும் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காகத்தான் ஊற்றுறோம். இப்போது 2-3 சொட்டு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் அந்த லெமன் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தண்ணி வந்து கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் கொலகொலன்னு ரைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு தம் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ லைட்டாக வந்து தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்திலாம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ அடியில் இந்த குக்கருக்கு அடியில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடணும். ஒன்று போல் வந்து இந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் ரைஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி இதை வந்து ஈஸியாக தம் போடுறதுக்குள்ள ஒரு வழி போட்டுட்டு இதெல்லாம் கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரைஸை வந்து ஒன்று போல் வந்து நல்லா அமுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டை வச்சுட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அது மேலே வச்சு இப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த உள்ள இதெல்லாம் புகையெல்லாம் வந்து வெளியே போகாது, ஆவியெல்லாம் வெளியே போகாது. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உள்ளே அந்த ஆவியெல்லாம் உள்ளே இருந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து நம்ம தம் போட்ட மாதிரியே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இந்த இதை எடுத்துட்டு தட்டை எடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் இருந்த தண்ணி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற வரைக்கும் மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான இதுக்கு வந்து கிடச்சிரும். இன்னும் நல்லா உதிரியாக கிடச்சிரும். நேரம் ஆக ஆக ரைஸில் உள்ள தண்ணியெல்லாம் காணாமல் போய் இன்னும் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.